கிறிஸ்து உயிர்த்தார். ஹல்லேலூயா. இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்த்த கிறிஸ்துவின் பெயராலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலே மிகவும் சந்தோஷம். நம் ஒவ்வொரு மாதமும் நான்காவது சனிக்கிழமை குணமளிக்கும் நற்செய்தி கொண்டாட்டத்தின் வழியாக சந்திப்பது வழக்கம். ஆனால் கடந்த நாட்களிலே கொரோனாவினுடைய லாக்டவுனினாலே நம்மால் சந்திக்க முடியாமல் போயிற்று. ஆகையால் மே மாதத்தினுடைய குணமளிக்கும் நற்செய்தி கொண்டாட்டத்தை யூடியூப் சேனல் வழியாக கொடுத்து உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். நீங்கள் அனைவரும் வீடுகளிலே குடும்பங்களோடு இணைந்து இந்த குணமளிக்கும் நற்செய்தி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வர இருக்கக்கூடிய இறை புகழ்ச்சியிலும் இறை செய்தியிலும் தெய்வீக திருப்பலியிலும் குணமளிக்கும் ஜெப வழிபாட்டிலும் கலந்து இறை ஆசீர் பெற உங்களை கொய்னோனியா இறையன்பு சமூகத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்து உயிர்த்தார், மெய்யாகவே நாமும் அவரோடு உயிர்த்தோம். என கருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொய்னோனியா ஜான் த பாப்டிஸ்ட் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உண்மையாகவே இந்த லாக்டவுன் சமயத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களையும் என்னையும் பாதுகாத்து வந்தார். ப்ரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த நேரத்துல லாக்டவுன் சமயத்துல இருந்தாலும் சரி, நம் ஆண்டவரை ஆராதிக்க, நம்முடைய இல்லத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்க கடவுள் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். ஆகவே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போமா? தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலேன், ஆமேன். எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். எங்கு இருவர் மூவர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்களுக்கு மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னீரே. இப்பொழுதும் உம்முடைய தெய்வீக இன்ப பிரசன்னம் எங்களை வழி நடத்துவதாக ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே, திருப்பாடல் 34:9-10 இப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் எல்லாம் உங்களுக்கு எனக்கும் நல்லவராக இருக்கிறார். சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் காத்தாரே. மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை சொல்லி ஆண்டவரை துதிப்போம். எல்லாரும் கண்களை மூடி, Thank you Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. உற்சாகமாய் ஆண்டவர் துதிப்போமா? ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை என்று சொல்லி எல்லாரையும் ஆண்டவரை துதிப்போமா? Thank you Lord. தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. மீண்டுமாய் ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும்
மீண்டும் காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. நல்லவரே வல்லவரே எங்களை காண்பவரே எங்களை காப்பவரே உமக்கு ஆராதனை என்று சொல்லி இந்த காலை வேளையில நம்முடைய இல்லத்திலிருந்து அவரை துதிப்போமா. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை. நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை. காண்பவரே உமக்கு ஆராதனை, காப்பவரே உமக்கு ஆராதனை. காண்பவரே உமக்கு ஆராதனை, காப்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, தூதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு காரியம். Praise the Lord. என கருமையானவர்களே, ரோமர் 9:16 இறை வார்த்தை இப்படி சொல்லுகிறது, மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ ஒன்றும் ஆவதில்லை, கடவுளுடைய இரக்கத்தினாலே எல்லாம் ஆகிறது. Praise the Lord. ஆகவே நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவரை சொல்லி துதிப்போமா. இரக்கம் நிறைந்தவரே, அன்புள்ளவரே, நீடிய சாந்தம் உள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் ஆராதவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை தாழ்ப்பணிந்து உம்மை வணங்குகிறோம் என்று நம் ஆண்டவரை துதிப்போமா. அவர் இரக்கம் நிறைந்தவர், அவர் மாறாத அன்புள்ளவர், அவரை ஆராதிப்போமா. எல்லாரும் சேர்ந்து அக்கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்பீர்களா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. நீதிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீதிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே அப்பா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. அப்படியே துதிகன மகிமையெல்லாம் ஆண்டவருக்கு செலுத்துவோமா. நேற்றும் என்றுமே மாறாத ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. மனதார ஆண்டவருக்கு துதிப்போமா. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமையெல்லாம் அன்பர் உமக்கே செலுத்துகிறோம்.
ஸ்துதிகன மகிமையெல்லாம் அன்பருமக்கே செலுத்துகிறோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, இயேசு ராஜா, ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். எவ்வளவோ நெருக்கடியான சூழலை வரலாம், கவலைப்படாதீர்கள், ஆண்டவரை துதிப்பீர்களாக. Thank you, Lord. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தானே கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தானே கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக அவருடைய உடல் கிழிக்கப்பட்டது, உலக தோற்ற முதல் நமக்காக அடிக்கப்பட்டாரு. அந்த ஆண்டவருடைய அன்பை எண்ணி பார்த்து அவரை ஆராதிப்போமா. உம்முடைய அன்பை எண்ணி பார்த்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டி, உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டி, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்துவிட்டே, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்துவிட்டே. கரங்களை உயர்த்தி, என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம் மே, உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே, எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே, எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. ஆண்டவருடைய அன்பை எண்ணி பார்ப்போமா. கடந்த நாட்களில் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறி பாவங்கள் பல செய்திருக்கலாம். இந்த அன்பை விட்டு நாம் தொலைதூரம் போயிருக்கலாம். கவலைப்படாதீர்கள், நமக்காக கல்வாரி சிலுவையில் நொறுக்கப்பட்ட ஆண்டவர் என்றைக்கும் நமக்காக காத்திருக்கிறார். நன்றியோடு ஆண்டவரை துதிப்போமா.
நன்றி செலுத்துவோமா? எனக்கு அருமையானவர்களே, மத்தேயு நற்செய்தி 9:27 இறைவார்த்தையிலே அன்றைக்கு பார்வையற்ற இருவர் இயேசுவுக்கு பின்பாக கத்தி கொண்டு வருகிறார்கள். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றவர்களும் வீட்டுக்கு வருகிறார்கள். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா? பிரைசலா எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் நான் அற்புதம் செய்ய முடியும் என நம்புகிறீர்களா? நம்முடைய பதில் என்ன? அன்றைக்கு அந்த பார்வையற்றவர்கள் சொன்னார்கள், ஆமையா, உம்மை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொன்னவுடன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோமோ அந்த காத்திருக்கிற அத்தனை காரியத்திலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நம்புகிறபடியே எங்களுக்கு நிகழட்டும் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, எங்களை முழுவதும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி ஆன்மா சரீரம் முழுவதையும் அன்னை மரியாவை போல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, நாங்கள் நம்பினபடியே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. தூய ஆவியானவரே, நீர் எங்கள் வாழ்க்கைக்கு தேவை. வறண்டு போன எங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பாக மாற்றும்படிக்கு தூய ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வருவீராக, எங்களுடைய இல்லத்தில் வருவீராக, எங்கள் ஒவ்வொருவரை ஆட்கொள்வீராக, வழி நடத்துவீராக. ஆண்டவரே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை தோன்றச் செய்வேன் என்று சொன்னவரே, தூய ஆவியானவரே, இப்பொழுது நீர் எங்கள் வாழ்க்கைக்கு தேவை. தூயாவியானவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை துதிப்போமா? மற்றாத ஜீவன் நதியாக என் மீது இறங்கி வாரும் ஆண்டவரே, என் குடும்பத்தின் மீது இறங்கி வாரும் என்று ஆண்டவரை துதிப்போமா? கரங்களை தட்டி தூயாவியானவரை வரவேற்போமா? ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாத ஆண்டவரே, ஆண்டவரே, நீந்தி நீந்தி மூழ்கல் அளவுக்கு எங்களுடைய ஆவி ஆன்மா சரீரம் முழுவதையும் ஆட்கொள்வீராக. தூய் ஆவியானவரே, உங்களுடைய ஆற்றாலயங்களை நிரப்புவீராக. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. ஆண்டவரை துதிப்போமா? போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, செல்லும் இடமெல்லாம் மாறுதல்
எல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. கோடி கோடி மீனவ கூட்டம் ஓடி ஓடி வலவீசனும், கோடி கோடி மீனவ கூட்டம் ஓடி ஓடி வலவீசனும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வற்றாத நதியாக வாரும் போத, எல்லாரும் வற்றாத நதியாக வாரும் போதகரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தூய் ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரை ஆட்கொள்வீராக, ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் வந்து தங்குவதாக. ஒவ்வொரு ஆவி ஆன்மா சரீரம் முழுவதையும் ஆட்கொள்வீராக. உம்முடைய தெய்வீக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த கொடிய கொரோனா வைரஸ் சமயத்திலும் எங்கள் ஒவ்வொருவரையும் பத்திரமாக பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீர்தாமே பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் இருக்கிற மாவட்டத்திற்காக, எங்களுடைய தமிழகத்திற்காக, இந்திய தேசத்திற்காக, அகில உலகத்திற்காக உம்முடைய திரு சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கொடிய கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்படுவதாக உம்முடைய திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்துவீராக. எல்லா இறை புகழ்ச்சியும் ஆராதனையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாவற்றையும் இந்த சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ப்ரேஸ் தி லார்ட். எனக்கு அருமையாகவே, இந்த லாக்டவுன் சமயத்திலும் நம்முடைய இல்லத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்க உங்களுக்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆகவே நம்பிக்கையோடு கேட்போம். கட்டாயம் இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்க போகிறது. ப்ரேஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் ஆண்டவரை பாடி துதித்தோம், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடினோம். இப்பொழுதும் இந்த குணமளிக்கு நற்செய்தி கொண்டாட்டம் என்கிற இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்தித்து உங்களோடு கூட இறைவார்த்தை பகிர்ந்து கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடி, ஆண்டவரை நாடி, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒருவரையும் ஆண்டவர் வெறுங்கையை அனுப்புனதில்லை. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்நிகழ்ச்சியை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆண்டவர் என்னோடு கூட பேச மாட்டாரா? ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? இன்று ஆண்டவர் என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்ற ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் அமர்ந்திருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிற ஒருவரையும் அவர் வெறுங்கையாய் விடவும் இல்லை, அவரை நம்பி இருக்கிற ஒருவரையும் அவர் நிந்தைக்குள் ஆக்கவும் இல்லை.
பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்த்தவர்கள், அவருக்கை காத்திருந்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு உங்கள் எதிர்பார்ப்பை, உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஒரு சில இறைவார்த்தைகளை நாம் பகிர்ந்து, ஒரு சில இறைவார்த்தைகளை நாம் அறிந்து, ஒரு சில இறைவார்த்தைகளை நாம் கேட்டு நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம். காரணம், இறைவார்த்தையில ஆற்றல் உண்டு. எபிரேயருக்கு எழுதின புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், இறைவார்த்தையில ஆற்றல் உண்டு, இறைவார்த்தையில் வல்லமை உண்டு, இறைவார்த்தையில உயிர் உண்டு. பிரியமானவர்களே, ஆக இந்த இறைவார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஆற்றலாகவும், உங்கள் வாழ்க்கையில் பலனாகவும், உங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அற்புத வல்லமையாகவும் உங்கள் வாழ்க்கையில செயல்பட போகிறது. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆக இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். கவனமாக கேட்போம், விவிலியத்தை திறந்து வாசிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைய நாள் தியானத்துக்காக இணைச்சட்டம் 31:8 இறை வார்த்தையை நான் வாசிக்கிறேன். கேளுங்கள், ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அஞ்சாதே திகைக்காதே. ஆம், என் அன்புக்குரியவர்களே, அற்புதமான ஒரு இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் உனக்கு முன் செல்வார், அதைவிட அவர் உன்னோடு கூட இருப்பார். இன்று ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குறுதி என்ன? நம்மை உற்சாகப்படுத்துகிற, நம்மை பலப்படுத்துகிற, சோர்ந்து போயிருக்கிற நம்மை திடப்படுத்துகிற, உயிருள்ள வார்த்தையாக நமக்கு பிட்டு கொடுக்கிற மன்னா என்ன? நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, எவ்வளவு ஆறுதலான ஒரு வார்த்தை. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் யார்? நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் யார்? அந்த சராசரங்களை படைத்தவர், சாதாரண ஒரு மண்ணை பிசைந்து ஒரு மனிதனை உருவாக்கின ஆண்டவராகிய கடவுள், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர், இறந்த லாசருவை 3 நாள் கழித்து உயிரோடு எழுப்பின நம் தந்தையாம் கடவுள் இன்று சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருப்பேன். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளவு ஒரு சந்தோஷம். சில உறவுகள் நம்ம வீட்டில் வந்து, இன்னைக்கு நான் உங்க கூட இருக்கிறேன், இன்னைக்கு இரவு உங்க கூட தங்குறேன்னு சொன்னால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சில நண்பர்கள், சில உறவுகள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, அதையும் தாண்டி நம்மை படைத்து நம்மை பராமரித்து கொண்டிருக்கிற, நம்முடைய வாழ்வுக்கு எல்லாமுமா இருக்கிற நம் ஆண்டவராகிய கடவுள் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு தங்க போகிறேன், நான் உங்களுக்கு முன்பாய் செல்ல போகிறேன். ப்ரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை பிரியமானவர்களே. அவர் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அவர் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி. அவர் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம், காண அவர் திருமண வீட்டில் ஆண்டவர் அங்கு இருந்தார், இழந்த மகிழ்ச்சி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் அவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து பாலும் தேனும் ஓடுகிற நாடாகிய கானான் தேசத்துக்குள் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது தந்தையாம் கடவுள் 40 வருடங்கள் அவர்களோடு கூட இருந்தார். எப்படி இருந்தார்? பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் தந்தையாம் கடவுள் இஸ்ரேல் மக்களோடு கூட இருந்தார். ஒரு நாள் ஒரு நொடி கூட அவர்களை விட்டு அவர் விலகவே இல்லை. இரவும் பகலும் அவர்களை பாதுகாக்கிறவராய் இருந்தார். இரவும் பகலும் அவர்களோடு கூட சஞ்சரித்தார். இரவும் பகலும் அவர்களுக்கு முன் சென்று அவர்களை பாதுகாக்கிறவராக இருந்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு முன் செல்ல போகிறார், உங்களோடு கூட இருக்க போகிறார். எதற்காக? உங்களை வழிநடத்த, உங்களை பாதுகாக்க, உங்களை பராமரிக்க, உங்களை ஆசீர்வாத நீரூற்றண்டைக்கு உங்களை நடத்தி செல்லுவதற்காக, உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக, உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக, உங்கள் வியாதிகளை மாற்றுவதற்காக, உங்கள் சண்டை சச்சரவுகளிலிருந்து ஒரு சமாதானமான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் உருவாவதற்காக என் தந்தையாம் கடவுள் உங்களோடு வரப்போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு முன் செல்ல போகிறார். ப்ரைஸ் தி லார்ட். ஆகவே பிரியமானவர்களே, உள்ளம் சோர்ந்து போக வேண்டாம், உள்ளம் உடைந்து போக வேண்டாம்.
ஒரு உறுதியான வார்த்தை, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அவர் சொன்னார், பயப்படாது, நான் என்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு எதனால் பயந்து போயிருக்கிறீர்கள்? இன்றைக்கு எதனால் கலங்கி இருக்கிறீங்க? பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், அவர் நம்மை கைவிடவும் மாட்டார். அவர் நம்மை அரவணைக்கிற அன்பு தெய்வமாக இருக்கிறார். ஏசாயா 43 அதிகாரம் 2 இறைவார்த்தை, நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும் போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டான். தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. இதுதான் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஒரு உறுதியான ஒரு வாக்குறுதி. எந்தெந்த சூழ்நிலையில் அவர் நம்மோடு கூட இருக்கிறா பாருங்க. நீர்நிலைகள் வழியாக நீ நடக்க நேரிட்டாலும், நீர்நிலைகள் வழியாக நீ நடந்து போனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்க நேர்ந்தாலும் அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. அவைகளோடு கூட அந்த நேரத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன். நெருப்புல நீ நடந்தாலும், தீயில நீ நடந்தாலும் அது உன்னை வேக பண்ணாது. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இதனுடைய அர்த்தம் என்ன? நீர்நிலைகள் என்கிற போராட்டம், ஆறுகளை கடந்து போகிற சில அனுபவங்கள், நெருப்பு போன்ற சில வேதனையின் சூழ்நிலைகளுக்கு மத்தியில ஒருவேளை நான் நடந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நெருக்கடிகள், வெளியில சொல்ல முடியல, வெளியில சொல்ல முடியாத வேதனைகள், குடும்பத்தில் சில பிரச்சனைகள், வெளியில சொன்னா குடும்ப மானம் போய்விடுமோ என்கிற ஒரு கலக்கம் உள்ளுக்குள்ளே வைத்து புழுங்கி கொண்டிருக்கிறோம். வேதனை, சில வியாதிகள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது, கடன் பாரங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது, நீர்நிலைகள் வழியாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், ஆறுகளை கடந்து கொண்டிருக்கிறோம், எப்ப மூழ்க பண்ணுவோம் என்று தெரியாது, நெருப்பிலே நடந்து கொண்டிருக்கிறோம், எப்ப சுட்டரிக்கப்படுவோம் என்கிற தெரியாத ஒரு அனுபவத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் நடந்தாலும் பயப்படாதிருங்கள். நீர்நிலைகளின் அனுபவத்தில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆறுகளை கடந்து கொண்டிருக்கிறீர்களோ, எப்பொழுது தண்ணீர் வரும், எப்பொழுது பிரளயம் வரும், எப்பொழுது நம்மை இழுத்து கொண்டு போகுமோ என்று தெரியாது என்கிற சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, நெருப்புல தீயில நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, எப்பொழுது இந்த தீ என்னை சுட்டு வைக்க போகிறது, இது என்னை பொசுக்க போகிறது என்கிற பயத்தோடு வாழ்க்கையில சஞ்சரித்து கொண்டிருக்கிறீர்களோ, பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்துதான் என் ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற என் ஆண்டவராகிய கடவுள் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் ஒருபோதும் மாற்றி பேசுகிறவர் அல்ல. அவர் உங்களுக்காக யாவையும் செய்ய முடியும். பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு சீடர்கள் நீர்நிலைகள் வழியாக கடந்து போகும் பொழுது பெரிய பிரச்சனை ஏற்பட்டது, பெரிய பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கடவுள் அவர்களோடு கூட இருந்தார். ஆறுகளை கடக்கிற ஒரு சூழ்நிலையின் அனுபவம் வந்தது, கூட இருந்தார். நெருப்பில் தூக்கி போடப்பட்டார்கள், நமக்கு எல்லாம் தெரியும், 3 வாலிபர்கள் நெருப்பில் தூக்கி போடப்பட்டார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கடவுள் அவர்களோடு கூட இருந்தார், அவர்களை விடுவித்தார், எந்த சேதமும் இல்லாமல் அவர்களை பாதுகாத்தார். பிரியமானவர்களே, உங்களையும் அவர் பாதுகாப்பார், உங்களையும் அவர் அரவணைப்பார், உங்கள் சூழ்நிலையில் அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுகிற ஆண்டவர் அல்ல. எப்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அதையும் நாம் வாசிக்க போகிறோம். விடுதலை பயணம் 14:13-14 இறைவார்த்தைகளை உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் நம்மோடு கூட இருந்து அவர் என்ன செய்ய போகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்? ஒருவேளை நீங்கள் நீர்நிலைகள் வழியாக நடந்து கொண்டிருக்கலாம், ஆறுகளை கடந்து கொண்டிருக்கலாம், நெருப்பில் நடந்து கொண்டிருக்கலாம். இதன் மத்தியில் ஆண்டவர் நமக்கு எப்படி விடுதலை கொடுக்க முடியும்? ஆண்டவர் எப்படி நம்மை பாதுகாக்க முடியும்? ஆண்டவர் எப்படி நமக்கு அற்புதத்தை செய்ய முடியும்? இந்த இறைவார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். விடுதலை பயணம் 14:13-14 இறைவார்த்தைகள், அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனி என்றுமே காணப்போவதில்லை.
ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்க. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார், அவரே நமக்காக போரிடுவார், அவரே நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் அமைதியாயிருங்க, நீங்க அமைதியாயிருங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அள வேண்டும், முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரவேல் மக்களிடம் சொல், அவ்வளவுதான். அன்புக்குரியவர்களே, உன் அழுகையை நிறுத்துங்கள், உங்க கண்ணீரை நிறுத்த முன்னோக்கி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார், ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்ய போகிறார், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில வருகிற போராட்டங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். நீங்கள் ஏன் சோர்ந்திருக்க வேண்டும், முன்னோக்கி செல்லுங்கள். எலியா என்கிற பக்தன் மரணத்துக்கு பயந்து ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தவர் எலியா. ஒரு பெண்ணினுடைய ஒரு வார்த்தையை, ஒரு பெண்ணினுடைய வார்த்தைக்கு பயந்து ஒரு மரத்தின் அடியில ஓரத்துல ஒதுங்கி படுத்திருக்கிறார் எலியா. சோர்ந்து போய் படுத்திருக்கிறார். எலியாவை பார்த்து கேட்க, நீ ஏன் சோர்ந்து படுக்க வேண்டும், நீ முன்னேறி செல், அவனோடு கூட இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் பலவித போராட்டங்கள் நிமித்தம் உள்ள முடைந்து சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், முன்னேறி செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள். பிரியமானவர்களே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களை வேதனைப்படுத்துகிற, உங்களை பின்தொடர்ந்து வருகிற, உங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற, உங்களை சோர்வுபடுத்தி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் எல்லா கட்டுகளிலிருந்தும் நான் உங்களை விடுதலையாக்க நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம், என் அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், செங்கடல் வருகிறது, ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வருகிறார். தண்ணீர் தேவைப்படுகிறது, அந்த இடத்துல ஆண்டவர் வருகிறார். மாறா என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த இடத்திலும் ஆண்டவர் செயல்பட்டு மாறாவை மதுரமாய் மாற்றி இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகிறார். இன்றைக்கும் உங்களை வழிநடத்தப் போகிறார், இன்றைக்கும் உங்களை பாதுகாக்க போகிறார். பயப்படாதிருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு முன் செல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக சென்ற அதே படைகளின் ஆண்டவர் உங்களுக்கு முன் செல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். எரேமியா 42:11 இறை வார்த்தை, நீங்கள் அஞ்சி நடுங்கும் பாபிலோனிய மன்னனுக்கு இனி அஞ்ச வேண்டாம். அன்புக்குரியவர்களை, இறை வார்த்தையை கவனிப்போம். நீங்கள் அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலைகளுக்கு நீங்கள் இனி அஞ்ச வேண்டாம், எந்த சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் அஞ்சி நடுங்கும் பாபிலோனிய மன்னனுக்கு இனி நீ அஞ்ச வேண்டாம், நீங்கள் அவனுக்கு அஞ்சவே வேண்டாம். திரும்பவும் சொல்லுகிறார், நீங்கள் அஞ்சவே வேண்டாம், நீங்கள் பயப்படவே வேண்டாம், எந்த சூழ்நிலைகளை குறித்தும் நீங்கள் பயப்படவே வேண்டாம், நீங்கள் அஞ்சவே வேண்டாம். காரணம் என்ன? இறைவார்த்தை சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் உங்களை மீட்கும் பொருட்டு, அவனுடைய கையின் என்று உங்களை விடுவிக்கும் பொருட்டும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு ஆறுதலான வார்த்தை, இவ்வளவு அழகான வார்த்தை. உங்களை பயமுறுத்துகிற, உங்களை கலங்க பண்ணுகிற எந்த சூழ்நிலைகளை குறித்தும் இனி அஞ்ச வேண்டாம், அஞ்சவே வேண்டாம், இனி பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்படவே வேண்டாம். காரணம் என்ன? அந்த சூழ்நிலைகளிலிருந்தெல்லாம் உங்களை விடுவிக்க நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சூழ்நிலை எப்படி மாறும், இந்த சூழ்நிலையிலிருந்து யாரனை விடுதலை ஆக்குவார் என்று கலங்கினீர்கள் அல்லவா? இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை விடுதலை ஆக்குவேன், நான் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, காரணம் என்ன? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரேல் மக்களோடு கூட அவர் இருந்தார். எல்லா எதிரடையான சூழ்நிலைகளையும் அவர் முறியடித்தார், அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். இன்று உங்கள் வாழ்க்கைக்கு எதிரடையா இருக்கிற சகல சூழ்நிலைகளில் இருந்தும் அவர் உங்களை விடுதலையாக்கி உங்களை வெற்றி பெற ஆண்டவர் வைக்க போகிறார். காரணம், அவர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களோடு கூட தங்கி இருக்க போகிறார். அன்புக்குரியவர்களே, யோசுவாவின் காலத்தில் வருகிறோம். இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கிறது எரிகோ கோட்டை. பாலும் தேனும் ஓடுகிற அற்புதமான அந்த தேசத்தின் அருகிலே சென்று இருக்கிறார்கள். ஆனால் அதை சுதந்திரிக்க எரிகோ கோட்டை ஒரு பெரிய தடையா இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருந்தார், ஆண்டவர் அந்த மக்களோடு கூட இருந்தார், எரிகோ கோட்டையை உடைத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க செய்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எரிக்க கோட்டையை போன்ற
அனுபவங்கள் காணப்படலாம். ஒருவேளை வியாதி, வறுமை, தரித்திரம், சில பிரச்சனைகள் எரிக்க கோட்டையை போல, எரிக்க மதுளை போல உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக வந்து நின்று கொண்டிருக்கலாம். ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல், சமாதானத்தை அனுபவிக்க முடியாமல், ஒற்றுமை அனுபவிக்க முடியாமல் சில எரிக்க மதில்கள், அது என்ன வேணால் சொல்லலாம். ஒருவேளை சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில கோபங்கள், சில பொறாமைகள், சில வைராக்கியம் எரிக்க மதில்களை போல வந்து நிற்கும், எரிக்க மதில்களை போல வந்து இருக்கும். சமாதானத்துக்கு தடை என்ன தெரியுமா? எரிக்க மதில். அந்த எரிக்க மதில் என்ன தெரியுமா? விட்டு கொடுக்காத ஒரு சூழ்நிலை, போட்டி போறாம, வைராக்கியம், எரிச்சல், கோபதாபங்கள் எல்லாம் ஒருவேளை நம்ம வாழ்க்கைக்கு முன்னதாக எரிக்க மதலை போல வந்து நின்று கொண்டு இருக்கலாம். சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஒற்றுமையை, ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தடையா இருக்கிற சில எரிக்க மதில்கள் இவைகளும் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வியாதி ஒரு பக்கம் இருக்கு, உண்மைதான். கடன் பாரங்கள் ஒரு பக்கம் இருக்கு, உண்மைதான். தரித்திரங்கள் ஒரு பக்கம் இருக்கு, உண்மைதான். அதையும் தாண்டி எனம்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தடையா இருக்கிற சில எரிக்கோ மதில்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு வைராக்கியம் என்கிற எரிக்கோ மதில்கள் நம்முடைய வாழ்க்கையில் தகர்க்கப்படுகிறதோ அன்றைக்கு நாம் சந்தோஷமாயிருப்போம். என்றைக்கு பொறாமை என்கிற மதில் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தகர்க்கப்படுகிறதோ அன்றைக்கு நாம் சமாதானத்தை அனுபவிப்போம். அன்புக்குரியவர்களே, என்றைக்கு வைராக்கியம் என்கிற மதில் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தகர்க்கப்படுகிறதோ அன்றைக்கு நாம் நிம்மதி அனுபவிப்போம். ஆம், இந்த எரிக்க மதில்களை யார் தகர்ப்பா? இந்த எரிக்க மதில்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கை விட்டு கடந்து போகும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த எரிக்க மதில்களை உடைக்கவும் என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு 7 நாள் இஸ்ரவேல் மக்கள் எரிக்க மதிலை சுற்றி துதித்து வந்தார்கள், எரிக்க மதில் தகர்க்கப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எரிக்க மதில்களை போன்ற இப்படிப்பட்ட அனுபவங்களை தகர்த்தறிவதற்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இவைகளெல்லாம் தகர்த்து ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ப்ரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். திருப்பாடல் 46:11 இறைவார்த்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றா, யாக்கோபின் கடவுள் நமக்கரன். படைகளின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எதிரடையா நிற்கிற சகல எரிக்க மதில்களையும் தகர்ப்பதற்கு படைகளின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்காதிருங்கள் பிரியமானவர்களே. இன்னும் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 8:31 வார்த்தையை வாசித்து பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்தால் என்ன நடக்கும்? அற்புதமான ஒரு இறைவார்த்தை ரோமர் 8:31. கடவுள் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய சமாதானத்துக்கு எதிராக இருக்கிறது எது? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய சந்தோஷத்துக்கு எதிராக நிற்பவன் யார்? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமது ஆசீர்வாதத்துக்கு தடையாய் யார் இருக்க முடியும்? காரணம் என்ன? அவர் படைகளின் ஆண்டவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வையை யார் சோர்வுபடுத்த முடியும்? அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமது ஜப வாழ்க்கையை யார் திருடி செல்ல முடியும்? இல்லை பிரியமானவர்களே, அவர் படைகளின் ஆண்டவர். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவன் யார்? எதுவும் இல்லை, எந்த சூழ்நிலையும் இல்லை. காரணம், அவரே எல்லாவற்றையும் தகர்த்து போடுவார். அவர் எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலை கொடுப்பார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு எதிராக இருக்கிற சகல சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி மகிழ்ச்சியின் ஆரவார சத்தத்தை துரிக்க செய்ய அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலை என்ன? இன்றைக்கு சமாதானத்தை அனுபவிக்க, விடுதலை அனுபவிக்க, சந்தோஷத்தை அனுபவிக்க உன் வாழ்க்கையில் எதிராக இருக்கிற சூழ்நிலை என்ன? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எதிராயிருக்கிற சூழ்நிலைகளை ஆண்டவர் தகர்த்து போடுவார். ஆம், இஸ்ரவேல் மக்கள் கானானை அனுபவிக்க,
கானானை காண்பதற்கு கானானுக்குள் போவதற்கு எதிராயிருந்த சூழ்நிலை எரிக்கோ மதில். ஆண்டவர் சும்மா விட்டாரா? இல்லை பிரியமானவர்களே, எரிக்கோ மதிலை தகர்த்தறிந்தார். ஹல்லேலூயா! உன் குடும்பத்தில் இருக்கிற போட்டி பொறாமைகளை தகர்ப்பார். உன் வாழ்க்கையில் இருக்கிற எரிச்சல் வைராக்கியத்தை ஆண்டவர் தகர்த்து போடுவார். காரணம் என்ன? ஆண்டவர் உன்னோடு கூட வரப்போகிறார், ஆண்டவர் உன்னோடு தங்க போகிறார், ஆண்டவர் உன்னோடு வாசம் பண்ண போகிறார், ஆண்டவர் உன்னை வரம கானானு நோக்கி வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அஞ்சாதருங்கள், ஆண்டவர் உனக்கு முன் செல்வார், ஆண்டவர் உன்னோடு கூட இருக்க போகிறார். பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா! அன்புக்குரியவர்களே, வாசிப்போம் யோசுவா 6 இரண்டாவது இறைவார்த்தை தெளிவாக சொல்லுகிறது பாருங்க. கடவுள் யோசுவாவிடம், பா, எரிக்கோவையும் அதன் மன்னனையும் அதன் வலிமை மிக்க போர் வீரர்களையும் உன் கையில் ஒப்படைத்து விட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நமக்கு எதிராக இருந்த எதிராளியான பொல்லாத பிசாசையும் அவன் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக நிறுத்தி இருந்த எல்லா எரிக்கோ மதில்களையும் தகர்த்து ஆண்டவர் நமக்கு வெற்றியை தந்தார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட்! இன்றைக்கு அந்த வெற்றியை நாம் ஆர்ப்பரிக்க போகிறோம். கலங்காதிருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். வேதனையின் பள்ளத்தாக்களை நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, கண்ணீரின் பள்ளத்தாக்களை நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, வியாதியின் பள்ளத்தாக்களை நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, சமாதானம் இல்லாத சண்டை சச்சரவுகள் என்கிற பள்ளத்தாக்களை நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, உன்னுடைய பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்ற விரும்புகிறார். என்ன நீரூற்று? சமாதானம் என்கிற நீரூற்று, சந்தோஷம் என்கிற நீரூற்று, அமைதி என்கிற நீரூற்றுக்குள் ஆண்டவர் உங்களை நடத்த விரும்புகிறார். ஆம், காரணம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்ய போகிறார். பிரைஸ் அல்லாஹ். கடைசியாக பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு இறை வார்த்தையை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிப்போமா? 2 Kings 17:3 இறை வார்த்தை, ஆண்டவர் யோசபாத்தோடு இருந்தார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் யோசபாத்தோடு இருந்தார். ஆண்டவர் யோசபாத்தோடு இருக்க காரணம் என்ன? இருக்க காரணம், எல்லாரோடு கூட ஆண்டவர் இருப்பாரா? எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார், எல்லாரையும் ஆண்டவர் அன்பு செய்கிறார். ஆனால் எல்லாரோடு கூட ஆண்டவர் செயல்படுவாரா? எல்லாரோடு கூட ஆண்டவர் தங்கி இருப்பாரா? அது ஒரு கேள்வி. ஆனால் இங்கு ஆண்டவர் யோசபாத்தோடு இருந்தார். ஏனெனில் அவர் பாகால்களை நம்பாமல் தம் மூதாதை தாவீதின் வழியில் நடந்தார். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால், எரிக்கோ மதில்களை உடைத்தறிகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால், ஆறுகளை கடக்கும் பொழுது, நீர்நிலைகள் வழியாக நீங்கள் நடக்கும் பொழுது, தீயின் பாதையிலே நடக்கும் பொழுது, உங்களை பாதுகாக்கிற படைகளின் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால், பாகால்களை நம்புவதை விட்டுவிட்டு ஆண்டவராகிய கடவுளை நீங்கள் நம்பி அவர் வழியிலே நடக்கும் பொழுது அவர் உங்களோடு கூட வருவார். பிரைஸ் தி லார்ட். யோசபாத்தோடு கடவுள் இருந்தார். ஏனெனில் அவர் பாகால்களை நம்பாமல் தாவீதின் வழிபரவினரான தந்தையாம் கடவுளை நம்பி அவர் வழி நடந்தார். இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கு? என்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பாரம்பரிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். நம்முடைய விசுவாசம் என்ன? நம்முடைய நம்பிக்கை எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம் பிரியமானவர்களே. ஆ, இன்றைக்கு ஆண்டவரை முழுமையாக நம்புவோம். ஆண்டவரே, நீர் போதும். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கைக்கு எல்லாமுமா இருக்கிறீர். நீர் என் வாழ்க்கையை நடத்த முடியும். நீரே என் வாழ்க்கைக்கு எல்லாம் என்று முற்று முடிய ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட வருவார், நம்மோடு கூட இருப்பார், நம்மோடு கூட தங்குவார். யோசபாத்தோடு கடவுள் இருந்தது போல இன்றைக்கு உங்களோடு கூட இருப்பார், உங்களை வழிநடத்துவார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த எதிரடையான சூழ்நிலைகளையும் ஆண்டவர் தகர்த்து போடுவார். உங்களுக்கு முன்பாக நிற்கிற எரிக்கோ மதில்களை அவர் உடைத்து போடுவார். நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற சகல விதமான பள்ளத்தாக்குகளையும் சமாதானம் என்கிற நீரூற்றினால் அவர் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் நேசப்பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. அன்பின் தெய்வமே, அஞ்சாதே, திகைக்காதே, நான் உனக்கு முன் செல்லுவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே, என் அன்பு குடும்பத்தோடு கூட நீர் இருப்பீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் இருப்பீராக.
ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், வேதனையின் பள்ளத்தாக்குகள் ஆண்டவரே மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. இவர்கள் சமாதானத்தை சந்தோஷத்தை அனுபவிக்க தடையாயிருக்கிற சகல எரிக்கோ மதில்களையும் உடைத்து போடுவீராக. அன்பின் தெய்வமே, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்னவரே, நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் என்று சொன்னவரே, என் அன்பு குடும்பம், என் அன்பு பிள்ளைகள் எல்லா விதத்திலும் முன்னேறி செல்ல ஆண்டவர் முன்பாய் செல்லுவீராக. இவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற சண்டை சச்சரவுகள், போட்டி பொறாமைகள், தீமைகள், தீங்குகள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்துல விலகட்டும் ஆண்டவரே. நீரே என் அன்பு குடும்பத்திற்கு அரணும் கோட்டையுமாய் இருப்பீராக. அன்பின் தெய்வமே, நீர் இவர்களுக்கு சார்பாய் இருக்கிறபடியினால் இவர்களுக்கு எதிராய் நிற்பவன் யார் ஆண்டவரே? எல்லா எதிரியின் சூழ்நிலைகளையும் எல்லா எதிரிகளையும் ஆண்டவர் துரத்தி அடிப்பீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை சந்தோஷத்தை பெருகச் செய்வீராக. ஐயோ, சரீர வியாதி, சரீரத்துல வலி வேதனை என்று ஆண்டவரே உள்ளம் கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருமப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுக பலனை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவர் இரட்சகர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் குடிகொள்ளுவதாக, அமைதி நிலைத்திருப்பதாக, ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, ஒருவேளை உம்முடைய பிள்ளைகள் தண்ணீர்களை கடக்க நேரும் பொழுது, ஆறுகளை கடக்க நேரும் பொழுது, அக்கினியிலே நடக்க நேரும் பொழுது, எதுவொன்றும் இவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாப்பீராக. அன்பின் தெய்வமே, இஸ்ராயல் மக்களை 40 வருடங்கள் எதுவொன்றும் சேதப்படுத்தாமல் காத்து கொண்டவரே, அவருடைய அணிகலன்கள் தேயவில்லை, துணி அழுக்காகவில்லை என்று வாசிக்கிறோம் அப்பா. அப்படி அரணும் கோட்டையுமாயிருந்து பாதுகாத்தவரே, இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இயன்பு பிள்ளைகளை, இயன்பு குடும்பத்தை அப்படியே நீர் பாதுகாப்பீராக. ஆம், உன் கால்கள் கல்லிலே மோதாதபடி தூதர்களை கொண்டு பாதுகாப்பேன் என்று சொன்னவரே, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் நீரே இவர்களை பாதுகாத்து பலப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதி, உமது ஆசீர்வாதத்தால் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிரம்பட்டும் என்று என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இந்த வேளையில் இந்த குணமளிக்கும் நச்சதி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு, இந்த வேளையில் இந்த திருப்பலியில் கலந்து கொள்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏனென்று சொல்ல, நமக்கு உதவிடும் ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். உலக மனிதர்கள், உலக சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்வை, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ.
ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இரண்டு மாதங்களாக இந்த குணமளிக்கும் நச்செய்தி கொண்டாட்டத்திற்கு நேரடியாக வர முடியவில்லை என்று சொன்னாலும், இந்த நாள் காலை முதல் இந்த நிமிடம் வரை நாம் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் காத்திருந்தோம். ஆண்டவருடைய புகழ்ச்சி வழியிலே ஆண்டவர் நம்மோடு பேசினார். எப்படி ஆண்டவரை தேடி வந்த அந்த இரண்டு குருடர்களை தொட்டு சுகமாக்கினார். அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுக்கு மீட்பளித்தது என்று நாம் பார்த்தோம். இறை வார்த்தையிலே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒருவேளை தண்ணீரை கடக்க நேர்ந்தாலும் அக்னியிலே நடந்தாலும் எதுவும் உங்களை அணுகாது என்று சொல்லி. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இந்த திருப்பலிப்பீடத்தை சுற்றி வந்திருந்தாலும், நம்பிக்கை நிறைந்த இருதயத்தோடு நாம் இந்த குணமளிக்கும் நற்செய்தி கொண்டாட்டத்தினுடைய இந்த நிகழ்விலும் இந்த திருப்பலியிலும் கலந்து கொண்டு, நம் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டு அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை நற்செய்தியின் வழியாக சொல்கிறது போல, நீங்கள் இதுவரை என்னிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் மகிழ்ச்சி நிறைவாகும்படி நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் அற்புதமாக இந்த திருப்பலிபீடத்தை சுற்றி வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வையும் தனிப்பட்ட விதத்தில் தொட்டு ஆசிர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கு கொள்ளுவோம். தகுந்த விதத்தில் இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ளும்படி நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இதிரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. கிறிஸ்தலைசோ இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே கிறிஸ்துவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, விண்ணகத்துக்கு ஏறி சென்றவும் திருமகன் தம் திருத்தூதர்களுக்கு தூய ஆவியாரை வாக்களிக்க திருவுளம் கொண்டார். அதனால் அவர்கள் விண்ணக படிப்பினையின் பல்வேறு கொடைகளை பெற்றுக் கொண்டது போல நாங்களும் அருள் வாழ்வுக்கான கொடைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஷெமா இஸ்ரவேல் அதோனாய் எலோகேலு அதோனாயே. 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 ஏல் இஸ்ரவேல் ஆண்டவரே நம் தேவன் ஒருவரே ஆண்டவர். கேல் இஸ்ரவேல் ஆண்டவரே நம் தேவன் ஒருவரே ஆண்டவர். கேல் இஸ்ரவேல் ஆண்டவரே நம் தேவன் ஒருவரே ஆண்டவர். கேல் இஸ்ரவேல் ஆண்டவரே நம் தேவன் ஒருவரே ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். முதல் வாசகம். இயேசுவே மெசியா என அப்பல்லோ மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 23-28 முடிய. பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன்பின் ஒன்றாக கலத்தியா பெருக்கியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ எனும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறை நூல்களில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர். ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேச தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதரர் சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறையருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாயிருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறை நூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யெகோவாவுக்கு நன்றி. பதிலுரை பாடல், நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. கடவுளே அனைத்துலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்துலகின் வேந்த நீரே. மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. கடவுளே அனைத்துலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்துலகின் வேந்த நீரே. ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர்தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். பல்லவி. கடவுளே அனைத்துலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்துலகின்
மக்கள் இனங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர். ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் கொற்றத்திற்கு உட்பட்டவர். கடவுளே அனைத்திற்கும் மேலானவர். பல்லவி கடவுளே அனைத்துலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்துலகின் வேந்த நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்பொழுது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மாண்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, உயிருள்ள இறைவார்த்தைகள், 23-28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுவீர்கள், அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன், ஆனால் காலம் வருகிறது, அப்பொழுது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள், அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார், நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகத்திற்கு வந்தேன், இப்பொழுது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய், முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய், முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கையேற்றிடுவாய். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஊரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஊரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவாய். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய், முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முளையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையியல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண்முன்பாக விண்ணேற்றம் அடைந்தார். ஆகவே பாஸ்க மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவ 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 வான்படைகளின் கடவுளமாண்டவ, விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவ, ஆசீர் பெற்றவ. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்,
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நம் மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் எல்லாரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா விதமான பயம் கலக்கத்திலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. வேதனை சோதனைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. நோய் நொடிகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. எல்லா சமாதான குறைவிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. கடன் பிரச்சனையிலிருந்து விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீங்கள் இதுவரை என்னிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் மகிழ்ச்சி நிறைவாகும்படி உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியருளும், இந்த ஆன்மா நலமடையும். செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
இரத்தமாய் மாற்றினார் அதிசயம் எகித்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் ஆம் பிரியமானவர்களே அதிசயங்களை செய்கிறவர் இங்கே வந்துவிட்டார் இந்த இறை புகழ்ச்சி வேளையின் வழியாக நற்செய்தி அறிவிப்பின் வழியாக இறை செய்தியின் வழியாக இந்த திருப்பலியின் வழியாக இதோ அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் இப்பொழுது இங்கே பிரசன்னமாயிருக்கிறார் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்த இடத்திலே ஆண்டவருடைய பிரசனம் இறங்கி வந்திருக்கிறது நீங்கள் இறை வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள் ஆண்டவரை துதித்திருக்கிறீர்கள் இதோ இந்த தெய்வீக திருப்பலியில நீங்கள் அவருடைய திரு உடலையும் இரத்தத்தையும் கண்டு ஆராதித்திருக்கிறீர்கள் இதோ ஆண்டவருடைய பிரசனம் உங்களுடைய இல்லத்துக்குள் கடந்து வந்திருக்கிறது இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அற்புதமான ஒரு நேரம் இந்த குணமளிக்கும் நற்செய்தி கொண்டாட்டத்திலே கடைசி நேரமாகிய இந்த ஆசிர்வாத ஜெப நேரத்துக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம் இந்த வேளையிலே நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான் நீங்கள் அப்படி இருக்கிற இடத்திலேயே நீங்கள் எழுந்து நின்று கொள்ளலாம் இந்த ஜெப வேலை என்பதினாலே நீங்கள் ஜெப ஆயத்தத்தோடு கூட நீங்கள் நின்று கொண்டு குடும்பமாக இணைந்து கொண்டு ஜெபிக்க போகிறீர்கள் நீங்கள் என்ன தேவையோடு இருந்திருந்தாலும் சரி எதை நோக்கி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் அவருடைய வல்லமை இன்றைக்கும் மாறாததாக இருக்கிறது நீங்க எங்களோடு ஜெபிக்க தயாரா இருக்கிறீங்களா இப்பொழுது நீங்கள் எழுந்து ஆயத்தமாக கொள்ளுங்க இந்த பாடலை பாட பாட எல்லோரும் கரங்களை தட்டி நம்பிக்கையோடு உற்சாகமாக அதிசயங்கள் செய்கிறவர் எங்களோடு இருக்கிறீர் அற்புதங்களை செய்கிறவர் எங்கள் நடுவில் வாசமாக இருக்கு ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் இப்பொழுது நீங்களும் எங்களோடு இணைந்து ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா இந்த ஜெப வேலை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது நம்பிக்கையோடு கூட கரங்களை தட்டி உற்சாகமாக முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு அதிசயங்கள் செய்கிறவரை நாம் துதித்து பாடுவோமா துதித்து பாடுவோம் எல்லாரும் இணைந்து எங்களோடு சேர்ந்து நீங்க பாடுங்க பார்க்கலாம் அதிசயங்கள் செய்கிறவர் நம்ம அருகிடுகிறார் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் எகிப்தின் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் ஆகவே இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் சகலவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அதிசயம் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் செங்கடலை இரண்டாக பிளந்திட்டவர் அவர் புயல் காற்றை தம்முடைய வார்த்தையினாலே அடக்கினார் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் புயல் காற்று வீசிக்கொண்டிருக்கிறதோ பெரும் கடல் கொந்தளித்துக் கொண்டு வருகிறதோ அவைகளை அடக்குகிற வல்லமை உள்ளவர் இயற்கைக்கு மேலான வல்லமை கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ பிரசன்னமாயிருக்கிறார் அவரை துதித்து பாடுவோமா அவருக்கு மகிமை செலுத்துவோமா நன்றி இயேசுவே செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம் செங்கடலை இரண்டாக பிரிந்திட்டார் அதிசயம் புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம் புயல் காற்றை தம்
வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் அவர் சுகத்தை கொடுத்தார். மரித்து போன லாசருவை கூட நான்கு நாட்கள் கழித்து கல்லறைக்கு முன்பதாய் சென்று லாசருவை வெளியே வா என்று சொல்லி அவர் அழைத்தார். கல்லறை திறக்கப்பட்டது. மரித்த லாசரு உயிரோடு கூட எழுப்பினார். இது உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அதிசயங்களை செய்ய இப்பொழுது வந்திருக்கிறார். ஆச்சரியங்களை நடத்துகிறவர் இதோ உங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார். அவரை துதிப்போமா, நன்றி செலுத்துவோம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்றும் நமக்குள் வசிக்கிறார். அப்படியே கண்களை மூடி இந்த நேரத்தில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி இருக்கிற இடத்திலே ஆண்டவர் இயேசுவை, அதிசயங்களை செய்கிறவரை, அற்புதங்களை செய்கிறவரை பார்த்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? எங்களோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு என்ன தேவையோடு நின்று கொண்டிருக்கிறீர்கள், என்ன பிரச்சனையோடு நின்று கொண்டிருக்கிறீங்க எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களை படைத்த ஆண்டவர், உங்களுக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவர், எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்க தயாராயிருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் மகளே, உனக்கு என்ன வேண்டும் மகளே, நீ கேள், நீ கேள், உனக்காக செய்யும்படி இதோ நான் ஆவலாய் வந்திருக்கிறேன். நான் ஆவலாய் வந்திருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இதோ கடன் பிரச்சனையினாலே மிகுந்த வேதனையோடு இருக்கிறீர்களா? கடன் பிரச்சனையினாலே, பொருளாதார நெருக்கடியினாலே இதோ நீங்கள் மிகவும் துயருற்று காணப்படுகிறீர்களா? இயேசு உங்கள் உள்ளத்தை காண்கிறவராக இருக்கிறார். இயேசு உங்கள் உள்ளத்தை காண்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் கதவுகளை திறக்க வல்லவர், ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்க வல்லவர் என்று சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சகோதரியே, நீ நொறுக்கப்பட்டு வேதனையோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறாயா? குடும்பத்தின் பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நொறுக்கப்பட்டு யாரிடத்திலும் சொல்லி அழுக முடியவில்லை. யாராவதுலே சொல்லிவிட்டால் அவர்கள் ஏனமாய் பேசுவார்களே என்று சொல்லி நீ மறைந்து மறைந்து அழுது கொண்டிருக்கிறாயா? இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறைவாக அழுகிறதை இதோ நான் கண்டு கொண்டிருக்கிறேன். இதோ நான் காண்கிற இறைவன், ஆகாரை கண்ட இறைவன், இதோ நான் உன்னை காண்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய துயரத்துக்கு, உன்னுடைய அழுகைக்கு பதில் உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கணவன் மனைவிக்குள் உண்டாயிருக்கிற சகல பிரச்சனைகளும் மாறுவதாக, தேவையற்ற குழப்பங்கள் ஆண்டவரே, தேவையற்ற சந்தேகங்கள் மாறட்டும், மாறட்டும். நன்றி, 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 நன்றி. குடும்பத்துக்குள்ளாக அதிகம் அதிகமாய் சண்டைகளை உருவாக்கும்படி பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, அன்பு குடும்பத்தினரே, நீங்கள் அனைவரும் இணைந்து ஜெபிக்கும்படி தூய் ஆவியானவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு குடும்பமும் ஜெபிக்கிற குடும்பமாக மாறுகிற பொழுது அது சமாதானத்தை கொண்டு வரும், அது மகிழ்ச்சியை கொண்டு வரும். நன்றி, நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுது கூட அருத்தந்தையோடு கூட இணைந்து நாம் நோய்வாய்ப்பட்ட, பாதிக்கப்பட்ட, உடல்நிலை
சரியில்லாதவர்களாய் கிடக்கிற ஒவ்வொருவருக்காக கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக நாம ஜெபிக்க போகிறோம். ஆகவே உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது பகுதியில வலி இருக்கும் என்று சொன்னால், ஏதாவது பகுதியில வேதனை இருக்கும் என்று சொன்னால், அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. பார்க்கலாம் எங்க உங்களுக்கு வலி உண்டு, எங்க உங்களுக்கு வேதனை உண்டு, எங்கு வேதனை உண்டோ அங்கு உங்களை கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. இப்படி நம்பிக்கையோடு வைத்துக் கொண்டு அருத்தந்தியோடு கூட இணைந்து செபிக்க போறீங்க. நாங்க எல்லாரும் இணைந்து உங்களுக்காக செபிக்க போகிறோம். ஆண்டவரே வல்லமை உங்களை தொட்டு சுகப்படுத்த போகிறோம். நன்றி இயேசுவே, ஆண்டவரே உமக்கு நன்றி. உயிரோடு எழுந்த முடிய வல்லமையை நாங்கள் நம்பி அப்பா உம்முடைய திரு சமூகத்திலே எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே கை செபிக்கிறோம். ஆண்டவரே நோயோடு, ஆண்டவரே நம்பிக்கையினாலே தம்முடைய கரங்களை நோயுள்ள பகுதியில வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் தொடுவீராக, ஆணி பாய்ந்த கரங்களினால தொடுவீராக, ஒவ்வொருவருடைய நோய் நொடிகளும் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் அடைவதாக. நான் வலி வேதனையோடு சனை நாட்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருடைய சரீரத்திலிருந்தும் வலி வேதனைகள் வெளியேறுவதாக, பரிசுத்த வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டு சுகம் ஆக்குவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு அலர்ஜி இருக்கிறது, எனக்கு சுகம் கிடைக்காதா என்று உம்மை நோக்கி ஏங்கிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை ஆண்டவர் இயேசு இந்த வேளையில தொடுகிறார், தொட்டு சுகப்படுத்துகிறார். நன்றி அப்பா, ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துவீராக. எல்லா இருதய நோய்களும் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் அடைவதாக. எல்லா ஹை பிரஷர் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் அடைவதாக. எல்லா மூட்டு வலிகளும் இயேசுவின் நாம சுகம் அடைவதாக. நன்றி ஆண்டவரே, என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அவளோடு கூட நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கை அவளுக்குள்ள வைத்தருளும் ஆண்டவரே. தொட்டு சுகப்படுத்துவீராக. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு இருக்கக்கூடிய இந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இந்த வேளையில விடுதலை ஆக்குவீராக. ஆண்டவரே குடியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த குடி பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை தருவீராக. நன்றி ஆண்டவரே. விடமுடியாத பழக்கம் ஒவ்வொன்றிலும் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில தொட்டு சுகப்படுத்துவீராக. நிறைவா நீர் ஆசீர்வதியே. பண கஷ்டத்தினாலே கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் நீ தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீர். கஷ்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே, செழிப்பு உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே. குடும்பங்களிலே அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாக வேண்டும் என்று நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டிலே காணப்படுகிற சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய கிருபையினாலும் உடைய வல்லமையினாலும் உடைய பாதுகாப்பினாலும் பிள்ளைகளை நிரப்புவீராக. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை யோசித்து கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்க பெற்றோரின் ஜெபத்துக்கு நீர் பதில் தாரும். ஒவ்வொருடைய எதிர்காலத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி ஆண்டவரே. இது வீட்டிலே காணப்படுகிற வயது முதல் பெற்றோரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல சுகத்தையும் பலனையும் தருவீராக. நிறைவை ஆசீர்வதியும் தொடர்ந்து வழி நடத்த இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஜெபிக்கிறோம். உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி இயேசுவே. Thank you Jesus. Thank you Jesus. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்கள் அன்பில் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயலாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
இறைவனுக்கு நன்றி அல்லேலூயா அல்லேலூயா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது தாழ்நிலை இருந்த தம் அடியவளை தயவுடன் கடை கண்ணோக்கினார் தாழ்நிலை இருந்த தம் அடியவளை தயவுடன் கடை கண்ணோக்கினார் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையால் என்றிடுமே என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது ஆமென் பிரைஸ் தி லார்ட் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே உண்மையாகவே இந்த குணமளிக்கும் நற்செய்தி கொண்டாட்டத்திலே பங்கு கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மையாகவே நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் ஆக எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் நாங்கள் தொடர்ந்து உங்களை நாங்கள் வேலை சந்திப்போம் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் உண்மையாகவே இந்த மாத குணமளிக்கும் நற்செய்தி கொண்டாட்டத்திலே இறை புகழ்ச்சியை வழிநடத்தி நமக்காக ஆண்டவரை துதித்து நம்மையும் அந் துதியிலே இணைத்து கொண்டு வழிநடத்தின அன்பு சகோதரர் ஜி ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் இறை செய்தி ஆண்டவருடைய செய்தியை சிறப்பு செய்தியை கொடுத்து நமக்காக ஜெபித்த அன்பு சகோதரர் ஜே மோசஸ் அவர்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அவர் இருவருக்கும் நாம் நன்றி செலுத்துவோம் அவருடைய பணி சிறக்க நாம் ஜெபிப்போம் உண்மையாகவே அவர்கள் அனைவருக்கும் அருத்தந்தை அருள் பெயராலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பதுதான் எங்களுடைய சிறப்பான பணி உண்மையான பணி ஆகவே உங்களுக்காக எந்நேரமும் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் நீங்கள் எப்பொழுது வேண்டும் தொடர்பு கொள்ளலாம் எந்த சூழலிலும் தொடர்பு கொள்ள நீங்கள் தயங்காதிருங்கள் உங்களுக்காக ஜெபிக்க கொய்னோனியா ஜான் த பேப்டிஸ்ட் என்பது சமூகம் காத்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆல்